ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரேம் சினிமா ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் பாஸ்கர் ஒரு ராஸ்கல். கட்ட பஞ்சாயத்து கலகலப்புன்னு இருக்கிற மனைவி இல்லாத அரவிந்த சாமி, கருணை கண்ணியம்னு வாழுகிற கணவன் இல்லாத அமலாபால். கணவன் இல்லாதன்னு சொல்ல முடியாது, ஏன்னா கணவன் நிறைய சீனில் வருவார், அதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வேறு இருக்குது. அது அப்புறம் அமலாபாலோட பொண்ணு பேபி நயனிகாவுக்கு அரவிந்த சாமியோட மாஸ் பிடிக்குது. அரவிந்த சாமியோட மகன் மாஸ்டர் ராகவனுக்கு அமலாபாலோட பாசம் பிடிக்குது. அப்போ அந்த ரெண்டு குழந்தைங்களும் முடிவு பண்ணுறாங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம அம்மா அப்பாவை சேர்த்து வச்சுட்டா நம்ம லைஃப் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சதாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நிறைய முயற்சிகள்லாம் பண்ணுறாங்க. அந்த முயற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆச்சா இல்லையா அப்படின்றது தான் பாஸ்கர் ராஸ்கலின் படம். ரொம்ப நாளைக்கு பிறகு அரவிந்த சாமி ஒரு மாஸ் என்டர்டெய்னராக கலக்கு கலக்குன்னு கலக்கிருக்கிறாரு. அதாவது அன்புல பொங்குறதாகட்டும், வம்புல நம்புறதாகட்டும், வம்புல வலிகிறதாகட்டும்னு மனுஷன் பின்னி பெடல் எடுத்திருக்காரு. ஆசம் சார், அமலாபாலுடைய பாத்திர வார்ப்பு வெகு சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன சின்ன ரியாக்ஷன்ல கூட கெத்து காட்டுறாங்க. குறிப்பா அமலாபால் கோல் அடிக்கிற இடம் எதுனா அரவிந்த சாமி மேலே காதல் வர்ற சில சின்ன சின்ன சீன்ஸ் இருக்குது. அதில் கோல் மட்டும் இல்லை, கோலுக்கு மேலேயும் அடிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரை தாண்டி படத்தோட ஃபுல் ஃபுட்டேஜையும் ரொம்ப எனர்ஜியாக வச்சுருக்கிற ரெண்டு கேரக்டர் பேபி நயனிகா, மாஸ்டர் ராகவன். ரெண்டு பேரோட நடிப்பும் சரி, வயதுக்கு மீறி நடிப்பு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சீன்லேயும் அவ்வளோ ஒரு எமோஷன் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு பிறகு சூரிய நம்மளை சிரிக்க வச்சுருக்காரு. அப்படி சிரிக்க வச்சா கூட சின்ன சின்ன கேப்பில் கூட சிக்ஸ் அடிக்கிறது யாருன்னா ரோபசங்கர் தான். இந்த படத்துக்கு வசனம் எழுதியிருக்க ரமேஷ் கண்ணா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, அதுவும் நல்லாயிருக்கு. ஒரு படம் க்ரைம் த்ரில்லர் அப்படின்னு ட்ராவல் ஆகுதுன்னா நம்ம காமெடி அதில் எதிர்பார்க்க மாட்டோம். ஆனால் காமெடியாக போயிட்டுருக்க படத்தில் திடீர்னு க்ரைம் அது இதுன்னு கொண்டு வந்தால் எப்படி சித்திக்கு சார், அந்த ஒன்று தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் இப்படிலாம் இருக்கிறதுனால படம் அப்படி எதிர்க்குமோ அப்படின்னு நினச்சிடறாங்க. நிச்சயமாக ஒரு என்ஜாய் பண்ணுற படம் தான். மலையாளத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் இது. சூப்பர் ஸ்டார் இந்த கதையை கேட்டு சூப்பர் அப்படின்னு சொன்ன படமும் கூட. இந்த படத்தில் நயன்தாராவும் மம்முட்டியும் மலையாளத்தில் நடிச்சிருக்காங்க. அமலாபால அரவிந்த சாமி அவங்கள சமன் பண்ணியிருக்காங்களா அப்படிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது, ஏன்னா கேட்டால் இல்லைங்க பதில் தான் சொல்லணும். படத்தில் சின்ன சின்ன லேக் இருந்தாலும் அதை டைரக்டர் சித்திக் நேக்கா கையாண்டு படத்தை டேக்கப் பண்ணியிருக்காரு. கோடை விடுமுறையை கொண்டாடன்னு நினைக்கிறவங்க தாராளமாக பாஸ்கர் ஒரு ராஸ்கல் நோக்கி போகலாம்.